நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்ப பிடித்த விஷயம் முத்தம் தான். முத்தத்தை விரும்பாத யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்தில் முத்தம் தர முத்தம் பெறவும் பிடிக்கும். ஆனால் இடத்திற்கு ஏற்றவாறு முத்தமிடும் கலை நிறைய பேருக்கு கை கொடுவதில்லை. உதடுகளில் முத்தம் கொடுப்பதன் பெரும்பாலான நேரங்களில் அதிகம் செய்கிறார்கள். மற்ற இடங்களுக்கு போக வர இருக்கத்தான் செய்கிறார்கள். இதில் பெண்ணின் மார்பகத்தில் முத்தமிடுவது எப்படி என்பதை பற்றி நாம் பார்ப்போம். பெண்ணின் மார்பகம் மீது ஆண்களுக்கு எப்போதுமே ஒரு இனம் புரியாத உற்சாகம் அதீத ஆர்வம் இருக்கத்தான் செய்கிறது. இதற்கு என்ன காரணம் என்பதை நமது விஞ்ஞானிகள் கூட இன்னும் கூட சரியாக சொல்ல முடியவில்லை. அது என்னவோ தெரியலை, மாயமோ தெரியல. பெண்ணை பார்க்கும்போது ஆண்களின் முதல் பார்வை மார்பகங்களின் பக்கம்தான் போய்விடுகிறது. ஆனால் மார்பகங்கள் எப்படி முத்தமிடுவது என்பது நிறைய பேருக்கு சரியாக தெரிவதில்லையாம். உறவுகளின் போது மார்பகங்களை பிசைந்து விளையாடுவதையும் பிடித்து விளையாடுவதையும் காம்புகளை கடிப்பதும் லேசாக முத்தமிடுவதும் சுவைப்பதும் என்ற அளவிலேதான் ஆண்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்களாம். ஆனால் அதையை கலை நயத்தோடு அணுகும்போதுதான் பெண்களுக்கு ரொம்ப இன்பம் பீரிட்டியலுமாம். எடுத்ததுமே காம்புகளுக்கு போவதை விட பல்வேறு சைடு வேலைகளை ஈடுபடுவதை தான் பெண்கள் விரும்புகிறார்களாம், ரசிக்கிறார்களாம். நீங்கள் செயல்படுவதை பார்த்து அடுத்து என்ன செய்ய போகிறானோ என்ற சுட்டி பையன் என்ற ஆர்வமும் எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு அதிகரிக்குமாம். இதுதான் முக்கியம் என்கிறார்கள் உளவியலாளர்கள். மார்பகங்களில் முத்தமிடும் போது கீழே இருந்து ஆரம்பிப்பதுதான் நல்லதாம். முதலில் மார்பகங்களை கீழே இருந்து மேல் நோக்கி மொத்தமாக தழுவி வர வேண்டுமாம். பின்னர் மெதுமெதுவாக முத்தமிட வேண்டுமாம். மார்பகத்தை சுற்றிலுள்ள சின்ன சின்னதாக முத்தமிட வேண்டுமாம். அதாவது புள்ளி வைத்து கோலம் போடுவது போல செய்ய வேண்டுமாம். இப்படி முத்தமிடும் போதுதான் ரயிலை பிடிக்க ஓடுகிற அவசியம் கூடவே கூடாதாம். மெதுவாக, மிக மிக மெதுவாக செய்யுங்கள். இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்து இன்னும் உசுப்பேத்தணுமாம். முத்தம் கொடுப்பது, நாவால் லேசாக வருடுவது, வலிக்காமல் பல்லால் அள்ளுவது என்று தொடர வேண்டுமாம். மார்பின் மைய பகுதியை, காம்பை சுற்றிலுள்ள கருமையான பகுதியை உணர்ச்சி நரம்புகள் நிறைய உள்ளதாம். இந்த இடைத்தால்தான் உங்களை நாவால் மிக மிக மெதுவாக வருடி கொடுக்கும்படி முத்தமிடுங்கள். சுவைத்து முத்தமிடுங்கள். உதடுகளால் ஒத்தி வைத்து இழுங்கள். கடைசியாக காம்பு பகுதியில் வர வேண்டும். முதலில் காம்புகளை மெதுவாக வலிக்காத வகையில் சுவையுங்கள். பல் படாமல் பார்த்துக் கொள்வது முக்கியம். பிறகு நாவால் வருடி கொள்ளுங்கள். இது பெண்களுக்கு உணர்வுகளையும் வேகமாக தூண்ட உதவுமாம். இவ்வாறு அதிக நேரம் சுவைக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்கள் சுவையுங்கள். ஆனால் மெதுவாக சுவைக்க வேண்டும். காம்பு பகுதியின் நுனியோடு நின்று விடாமல் அனைத்து பகுதிகளையுமே நாவால் வருடி சுவைக்க வேண்டுமாம். ஒரு மார்பில் வாய் இருக்கும்போது இன்னொரு கையால் மற்றொரு மார்பின் அடிப்பகுதியில் பிடித்து தடவி கொடுக்கலாம், வருடி தரலாம். அந்த மார்பின் காம்புகளை கை விரல்களால் மென்மையாக பிடித்து விடலாம். இப்படி செய்யும் போதுதான் பெண்களுக்கு உணர்ச்சிகள் பெருக்கெடுத்து ஓட தொடங்குமாம். மார்புகளில் இப்படி விளையாடும் போதுதான் மென்மையும் நிதானமும் அவசரமின்மையும் அவசியமாம். அப்போதுதான் பெண்களின் உணர்ச்சிகள் வேகம் எடுக்குமாம். மாறாக அவசரப்பட்டு கரடுமுரடாக செயல்பட்டால் வலிதான் பிறக்குமாம். தாய்மையின் அருமையான அங்கம்தான் இந்த மார்பகங்கள். அதுவே காம கலியாட்டத்திலும் ஒரு முக்கிய அங்கம்தான். எனவே பெண்மைக்கும் தாய்மைக்கும் உரிய கௌரவத்துடன் மார்பகங்களை கையாளும் போது கிடைக்கும் இன்பமே அதிகமாம். இது ஒரு அருமையான விஷயமாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க.